வேலூர் புறநகர் மற்றும் மாநகர தேமுதிக சார்பில் பள்ளிக்கொண்டா சுங்கச்சாவடி முற்றுகை, மறியல் போராட்டம், தேமுதிக மாவட்ட செயலாளர்கள் உள்ளிட்ட தேமுதிகவினர் கைது. காவல்துறைக்கும் தேமுதிகவினருக்கும் தள்ளுமுள்ளு ஏற்பட்டதால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. தமிழகத்தில் உள்ள அனைத்து சுங்கச்சாவடி கண்டனத்தை கண்டித்தும் சாலைகளை சீரமைக்க கோரியும் அனைத்து சுங்கச்சாவடிகளை தேமுதிக சார்பில் முற்றுகை போராட்டம் நடத்த தேமுதிக அறிவித்தது. இந்நிலையில் வேலூர் புறநகர் மற்றும் மாநகரம் உள்ளிட்ட மாவட்டத்தின் சார்பில் சுங்கச்சாவடி முற்றுகை போராட்டம், பள்ளிக்கொண்டா தேசிய நெடுஞ்சாலையில் உள்ள சுங்கச்சாவடி முற்றுகை போராட்டம் நடைபெற்றது. இதில் மாவட்ட கழக செயலாளர்கள் பிரதாப், புருஷோத்தமன் ஆகியோர் தலைமையில் சுங்கச்சாவடி கட்டணத்தை கண்டித்தும் தேசிய நெடுஞ்சாலைகளில் உள்ள சாலைகளை சீரமைக்க வலியுறுத்தி கண்டன கோஷங்களை எழுப்பினர். கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு இருந்த தேமுதிகவினர் திடீர் என சுங்கச்சாவடியினை முற்றுகையிட்டனர். இதனை காவல்துறையினர் தடுத்து நிறுத்தினர். பின்னர் காவல்துறைக்கு தேமுதிகவினருக்கும் தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. பின்னர் தேமுதிகவினர் திடீர் என சுங்கச்சாவடி முன் சாலை மறியலில் ஈடுபட்டனர். அப்போது பெண் தொண்டர்கள் சாலை புரண்டு தாங்களின் எதிர்ப்பை தெரிவித்தனர். இதனைத் தொடர்ந்து சுங்க கட்டணத்தை எதிர்க்கும் வகையில் கண்டன கோஷங்களை எழுப்பினர். இதில் மாநில உயர்மட்ட குழு உறுப்பினர் சேகர், மாவட்ட பொருளாளர் பொறியாளர் பொன் தனசீலன், மாவட்ட துணை செயலாளர்கள் ரமணி, கலைஞர் கலைவாணி, சந்திரவேலு, லோகநாதன், பள்ளிக்கொண்டா பேரூராட்சி செயலாளர் ராஜன், அணைக்கட்டு மத்திய செயலாளர் அக்பர் பாஷா, அவைத்தலைவர்கள் கணேசன், அன்வர் பாஷா, பொருளாளர் சேகர், குடியாத்தம் நகர செயலாளர் செல்வகுமார், உமாகாந்த், ஞானசேகரன், செல்வம், காமராஜ், அன்னங்குடி வினோத்குமார், மணிகண்டன் உள்ளிட்ட தேமுதிகவினர் ஏராளமானோர் பங்கேற்றனர். இதனைத் தொடர்ந்து மறியலில் ஈடுபட்ட தேமுதிகவினரை வேலூர் காவல் துணை கண்காணிப்பாளர் திருநாவுக்கரசு தலைமையிலான போலீசார் கைது செய்தனர். இதனால் பள்ளிக்கொண்டா சுங்கச்சாவடி பகுதியில் பெரும் பரபரப்பான சூழல் ஏற்பட்டது. மேலும் சுங்கச்சாவடி முற்றுகை தொடர்ந்து ஏராளமான போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். Hayır! 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 Hay